வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது தமிழக அரசின் சார்பாக தமிழக அரசு சமூக நலத்துறையில் 10வது படித்தவங்க, 8வது படித்தவங்க, 5வது படித்தவங்களுக்கான 273 வேலை வாய்ப்புகள் காலி பணியிடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமூக நலத்துறை அப்படின்றது தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் 273 காலி பணியிடங்கள் அப்படின்றது நிரப்புவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே. இதில் என்னென்ன மாதிரியான போஸ்ட்டிலெலாம் வேலைக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, குக் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, நம்பர் 3 குக் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ரிக்ரூட் பண்ணுறாங்க. ஆர்கனைசர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சத்துணவு அமைப்பாளர் அப்படின்றது ஆர்கனைசர், குக் அப்படின்றது சமையலாளர், மூணாவது பார்த்திங்கன்னா குக் அசிஸ்டன்ட்றது சமையல் உதவியாளர் அப்படின்ற மூணு போஸ்ட்டுக்கு தான் ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆர்கனைசரில் 63 போஸ்ட்டு, குக்கில் 33 போஸ்ட்டு, குக் அசிஸ்டண்ட்டில் 177 போஸ்ட், மொத்தமாக 273 போஸ்ட் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பணிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கல்வி தகுதி அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டிருது. ஆர்கனைஸ் சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10வது அப்படின்றது தேர்ச்சி பெற்றிருக்கணும், குக் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா 8வது தேர்ச்சி பெற்றிருக்கணும், குக் அசிஸ்டன்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 5வது தேர்வு பெற்றிருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூணு போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 40 வயது வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் விடோ கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க 20 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுவே ட்ரிபிள் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா பழங்குடியினர் அப்படின்னா 18 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது எவ்வளோ வழங்கப்படும் அப்படிங்கிற, சத்துணவு அமைப்பாளரை பொறுத்த வரைக்கும் 7700 ரூபாயிலிருந்து 24200 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும். குக்கை பொறுத்த வரைக்கும் 4100 ரூபாய் அப்படின்றது பேசிக் பேலேருந்து 12500 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும். குக் அசிஸ்டண்ட்டுக்கு 3000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் வரை பேசிக் பேவாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி இவங்களை ரிக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் மோட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் தேர்வு அப்படின்றது இல்லை, விண்ணப்ப கட்டணம் அப்படின்றதும் இல்லை. உங்களை வந்து தேர்ச்சி பெற்ற விதிமுறைகளில் பார்த்திங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றதுக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், அவங்க ரிக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணும்போதே இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போகிறீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழிலே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன மாதிரியான தகுதிகள்லாம் இவங்க எதிர்பார்க்குறாங்க, எந்தெந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது, அந்த பகுதிகளில் 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் கேட்டிங்கன்னா, இது சென்னையில் உள்ள காலி பணியிடங்களை மட்டும்தான் இவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கோ அந்த சென்டருக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி உங்களோட கல்வி தகுதியெல்லாம் அதை கூட என்க்ளோஸ் பண்ணி சுய கையொப்பம் விட்டு அதை செல்ஃப் அட்டஸ்டட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவரில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத தான் இவங்க சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி செப்டம்பர் 2020 அப்படின்றது தான் கடைசி தேதி. அதுக்குள்ளே 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டி அந்த கவரில் உங்களோட அப்ளிகேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அவங்க கொடுத்துருக்க அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ கூடுவோம். இன்டர்வியூவில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கான அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் 10வது படித்தவங்க, 8வது படித்தவங்க, 5வது படித்தவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல சம்பளம் அரசாங்கம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும். சென்னை கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், மற்ற மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுலேயும் சென்னை கேண்டிடேட் அந்த எங்கே அந்த வேலை காலி பண்ணி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்களோ 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த பகுதிக்கு அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.